இந்திய உயர் சாரிகர் கோபால் பாக்லேவிற்கும் தமிழ் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சந்திப்பில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிற்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்திய பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சர்வகட்சி கூட்டம் எந்தவித தீர்மானமும் இன்றி முடிவுக்கு வந்த நிலையில் இந்திய உயர்ஸ்தானிகர் தமிழ் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜபக்சர்கள் தலைமையிலான அரசாங்கத்தை மக்கள் ஆணையுடன் மீண்டும் தோற்றுவிப்போம் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களை அரசியலில் இருந்து புறக்கணிக்க ஒரு தரப்பினர் இன்றும் முறையற்ற வகையில் செயற்படுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முனராகலையில் நேற்று இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உலகில் எந்த நாடும் சேதன பசலை திட்டத்தை விவசாயத்துறையில் முழுமையாக அமுல்படுத்தவில்லை. எமது அரசாங்கம் சேதன பசலை திட்டம் தொடர்பில் எடுத்த தவறான தீர்மானம் விவசாயத்துறையில் பாரிய எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தியது. விவசாய குடும்ப பின்னணியை கொண்ட ராஜபக்சர்கள் விவசாயத்திற்கு எதிராக ஒருபோதும் செயற்படவில்லை. காலி முகத்திடல் போராட்டத்தினை தொடர்ந்து நாம் பதவி விலகினோம். ஆனால் மக்களின் எதிர்பார்ப்பு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இதுவே யதார்த்தம். அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினோம். ஜனாதிபதியின் புதிய லிபரல்வாத கொள்கை நாட்டு மக்களுக்கு பயனுடையதாக அமைய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் போராட்டத்தின் ஊடாக ராஜபக்சர்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாது எனவும் மக்கள் ஆணையுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றவுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு வாழைத்தோட்டம் மாட்டி சொல்லுங்கை பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த கெசல்வத்த பொடி கவி என்ற காவிந்தர் டில்ஷான் துபாயில் உள்ள கெசல்வத்த தனுஷ்கவின் உதவியாளர் என்பது தெரியவந்துள்ளது. உயிரிழந்த இளைஞன் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்னால் இருந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றுள்ளியில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்த முயற்சி செய்துள்ளனர். இதன்போது குறித்த இளைஞன் வர்த்தக நிலையத்திற்குள் ஓடியதுடன் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் காயமடைந்த 20 வயதுடைய இளைஞன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் தலையில் 8 துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்பட்டதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். எனினும் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணம் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதால் 101 எரிபொருள் நிலையங்களின் விநியோகத்தர்கள் ஒக்டேன் 92% பெட்ரோல் எனதும், 61 எரிபொருள் நிலைய விநியோகத்தர்கள் டீசலினதும் 50% கையிருப்பினை பேணவில்லை என வலுசக்தி அமைச்சர் கஞ்சர் விஜயசேகர் தெரிவித்துள்ளார். 50% கையிருப்பை பேணாத எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களின் உரிமம் கடந்த மாதம் முதல் இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தினால் மீளப்பெறப்படுவதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதேபோல எரிபொருளுக்கான விலை திருத்தம் அடுத்த மாதம் முதல் மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் சில எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் 50% எரிபொருள் கையிருப்பினை பேணுவதை தவறியுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். அதேநேரம் இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்திடம் போதிய அளவில் எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அவர் தமது டுவிட்டர் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய நேற்று காலை 8:30 வரையான தரவுகளின் அடிப்படையில் 124,690 மெட்ரிக் டன் டீசலும் 5,651 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலும் 19,903 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92% பெட்ரோலும் 4,537 மெட்ரிக் டன் ஒக்டேன் 95% பெட்ரோலும் கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
தையட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திஸ்ஸ விகாரையை அகற்றுமாறு கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகும் குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் நாளை மாலை 4:30 வரையில் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த போராட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்துள்ளதாக அந்த கட்சியின் செயலாளர் அறிக்கையொன்றை விடுத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெறவுள்ள சுகாதாரத்துறை முதலீடு மற்றும் மேம்பாடு தொடர்பான செயலமர்வில் பங்கேற்க நிதியமைச்சின் அதிகாரிகள் குழுவிற்கு ஜனாதிபதி செலகம் அனுமதி மறுத்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த செயலமர்வில் கலந்து கொள்வதற்காக நிதியமைச்சின் பல்வேறு திணைக்களங்களைச் சேர்ந்த 8 அதிகாரிகளின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. சுகாதாரத்துறை திட்டமிடல் மற்றும் திட்டங்களில் பணிபுரியும் அதன் அதிகாரிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த விஜயத்திற்கான அனுமதியை நிராகரித்து ஜனாதிபதி செயலகம் சுகாதாரத்துறை தொடர்பான செயலமர்வுகளின்போது தூதுக்குழுவில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் இவரும் இல்லாமையை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.